السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. وقال النبي صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده، فإن لم يستطع فبلسانه، فإن لم يستطع فبقلبه، وذلك ضعف الإيمان. وكما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، ربي زدني علما، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. برحمتكم பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக ஒரு செய்தி. உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயமாகிய நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலே இரண்டு விதமான வாழ்க்கை முறை முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் வகை வாழ்க்கை முறை என்பது ஈமான் என்ற இறை நம்பிக்கையை மேற்கொண்டு, தக்வா என்ற இறை எச்சத்தை கொண்டு நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் ஃபீ சபீலில்லாஹ், அது அல்லாஹ்வினுடைய பாதையில் இருக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்திலே இஸ்லாமிக் நாலேஜ் இல்மி என்ற மார்க்க அறிவை பெற்று குறுகிய சொற்பமான இந்த உலக வாழ்க்கையில மிகச் சரியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய ஈமானிய வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை முறை, முதல் வாழ்க்கை முறை. இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலே குஃபார்களுடைய அடக்குமுறையை பார்த்து பயந்து எல்லா வகையிலும் அவர்களோடு கைகோர்த்து அவர்களோடு இணங்கி சென்று அவர்களோடு நேசம் கொண்டு அவர்களோடு இல்லாத அல்லாஹ் ரசூல் ஏற்படுத்தாத உறவை ஏற்படுத்தி அவர்கள் காட்டிய காண்பித்த வகுத்து தந்த அந்த வழிமுறையில் வாழ்ந்து ஒரு தவறான வாழ்க்கை முறைக்கு ஆட்பட்டு நயமுனாஃபிகி என்ற நயவஞ்சகத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்வது, இந்த இரண்டு விதமான வாழ்க்கை அல்லாத மூன்றாவது ஒரு வாழ்க்கை முறை என்பது இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு கிடையாது. சரி, அல்லாஹு தஆலா நம்மை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இரண்டு விதமான வாழ்க்கை முறை, ஈமானிய வாழ்க்கை முறை, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்த வாழ்க்கை முறை. இரண்டாவது, இந்த உலகத்தினுடைய சொற்பமான அற்பமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை புறக்கணித்து புறம் தள்ளிவிட்டு குஃபார்களுடைய குஃபார்களோடு கைகோர்த்து இணங்கி அவர்களோடு தோழமை கொண்டு அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறையில் வாழக்கூடிய நயவஞ்சகத்தனமான வாழ்க்கை. ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆனில் நம்மை பார்த்து என்ன சொல்கிறான் என்று பார்க்கக்கூடிய நேரத்துல, மனிதர்களுக்காக வெளியேற்றப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். என்ன சிறந்த சமுதாயம்? நன்மையான காரியங்களை ஏவுகின்றீர்கள், தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்கள் அந்த நபிமார்களுடைய சமுதாய மக்களை விட இந்த சமுதாயம் சிறந்து விளங்குவதற்கான காரணம் ஹைரவும்மா, சிறந்த சமுதாயம் என்ற அந்த ஒரு அந்தஸ்தை உயர்வை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்ததற்கான காரணம் வேறு எந்த காரணமும் கிடையாது. ஒரே காரணம், நன்மைகளை ஏவுகின்றீர்கள், தீமைகளை தடுக்கிறீர்கள். இந்த ஒரு காரணத்தை
خير الأمة سيرت سمودايا ما كان كير كيدا نيجا قرآن لا بارتينا نا إيمان داري غلا أنيا لا بارتينا كودي الله بارا وسنا كلا إيمان داري غلا ورية سير بارتينا غلا غلي بارتينا كودي إيمان ورية داري غلا ورية سير بارتينا غلا يدنا تريو بارتينا كودي الله يندا بشيء تي بيت بيت سوننا ده كريا நன்மை ஏது தீமையை தடுக்க கூடிய இந்த செய்தியை சேர்த்தே தான் அல்லாஹ் தஆலா ஈமான்தாரிகளுடைய அடையாளத்தை செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்றான். தௌபாயின் அத்தியாயத்தினுடைய 71வது வசனம் அதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅத் ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்களில் சிலர் மற்ற சிலருக்கு பாதுகாவலர்கள். யாருக்கு யார் பாதுகாவலர்கள்? ஈமான்தாரிகள் ஈமான்தாரிகளுக்கு பாதுகாவலர்கள். எதனால் பாதுகாவலர்கள்? யஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். நன்மையான காரியங்களை அவர்கள் ஏவுகின்றார்கள், தீமையான காரியங்களை மட்டும் அவர்கள் தடுக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே தௌபா அத்தியாயத்தினுடைய 114வது 117வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில ஈமான்தாரிகளுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு பகரமாக விலைக்கு வாங்கியதாக சொல்கின்றான். நம்முடைய உயிர்கள் இருக்கின்றது, நம்முடைய உடைமைகள் இருக்கின்றது, இந்த இரண்டையும் சொர்க்கத்திற்கு பகரமாக நான் நாளைக்கு மறுமையில நிரந்தர வாழ்க்கையில உங்களுக்கு சொர்க்கத்தை தர என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்து அந்த சொர்க்கத்திற்கு பகரமாக நம்முடைய உயிர்களையும் உடைமைகளையும் விலைக்கு வாங்கியதாக தௌபா அத்தியாயத்தினுடைய 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஈமான்தாரிகள் யாரு அப்படின்னு அடையாளப்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வாங்க, வெட்டி வீத்துவார்கள், இவர்களும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவார்கள் என்று வரிசையாக அந்த ஈமான்தாரிகள் சொர்க்கத்திற்கு பகரமாக விலை பேசப்பட்ட ஈமான்தாரிகளுடைய அடையாளத்தை சொல்லும் பொழுது அத்தாஇபூன் தௌபா செய்யக்கூடியவர்கள், அல் ஆபிதூன் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள், அல் ஹாமிதூன் இறைவனை அதிகம் புகழக்கூடியவர்கள், ருகூ செய்யக்கூடியவர்கள், சஜிதா செய்யக்கூடியவர்கள் என்று அப்படியே அடையாளப்படுத்தி வரக்கூடிய அல்லாஹ் இதையும் சொல்கின்றான். அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர். நன்மையான காரியங்களை ஏவுவார்கள், தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுப்பார்கள். அப்ப நன்மையான காரியங்களை ஏவுவது, தீமையான காரியங்களில் இருந்து மக்களை தடுப்பது என்பது இஸ்லாத்தில ஈமான்ல மிக முக்கிய அம்சம். இந்த சமூகத்தில் இருந்து எந்த வகையிலும் பிரித்து விட முடியாத அளவிற்கு பின்னி பிழைந்த விஷயம் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது. யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த யூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்ற அருகதையற்ற ஒரு சமுதாயம். அல்லாஹ்வினுடைய சாபத்தை, மலக்குமார்களுடைய சாபத்தை, நபிமார்களுடைய சாபத்தை, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய சாபத்தை பெற்று வாழக்கூடிய ஒரு கேவலமான வாழ்க்கையை யூதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கைய, இந்த கேவலமான வாழ்க்கைய யூதர்கள் வாழ்வதற்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா மாயிதா என்ற அத்தியாயத்தினுடைய 78வது வசனத்துல சொல்லக்கூடிய நேரத்துல அவர்களுடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை அவர்கள் தட்டி கேட்டு தடுக்க மாட்டார்கள். என்ன சொல்றாங்களா, இந்த சாபத்திற்கு உரிந்தானவர்களான ஆனதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய சமுதாயத்தில பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக நடக்கக்கூடிய பாவங்களை தட்டி கேட்டு தடுக்க மாட்டார்கள். அதனால் அல்லாஹ்வினுடைய மலக்குமார்களுடைய நபிமார்களுடைய மனித சமுதாயத்தினுடைய சாபத்தை பெற்று ஒரு கீழ்த்தனமான கேவலமான வாழ்க்கையை யூத சமுதாயம் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இங்க ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய நேரத்துல இது போன்ற ஒரு ஜுமாவினுடைய பிரசங்கத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில இருந்து உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஸி கைர், மனிதர்களில் சிறந்தவர் யார்? மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறத தன்மையை வருத்தப்படுத்திடுவாங்க. நன்கு குர்ஆனை நன்கு கற்று அறிந்தவர், அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர், அதிகமாக நன்மையான காரியங்களை ஏவக்கூடியவர், அதிகமாக தீமையான காரியங்களை தடுக்கக்கூடியவர், அதிகமாக உறவை பேணி வாழக்கூடியவர், அதிகமாக உறவை பேணி வாழக்கூடியவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மனிதர்களில் சிறந்த மனிதருடைய அடையாளத்தை வரிசைப்படுத்துகின்றார்கள். இங்க நல்லா கவனிக்கணும், இந்த ஹதீஸ்ல தனி மனித ஒழுக்கத்தை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பிரைவேட் லைஃப் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பப்ளிக் லைஃப் சொல்றாங்க. நல்ல மனிதர் யார், சிறந்த மனிதர் யார்? நன்மையான காரியத்தை ஏவுவார், தீமையான காரியத்தை விட்டும் தடுப்பார். புகாரி
முஸ்லிமினுடைய பதிவு ஒரு சந்தர்ப்பத்துல சகாபாக்கள் பார்த்து சல்லல்லாஹு சொல்றாங்க நீங்க மனிதர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதைகள்ல அமராதிங்க அங்க நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காதிங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காதிங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் யார் சொல்லலாம் நாங்க சில முக்கியமான விஷயங்களை அந்த இடத்துல இருந்தா எங்களால பேச முடியும் வேற எந்த இடமும் எங்களுக்கு கிடையாது முக்கியமான அனாவசியமான விஷயங்கள் அல்லாமல் அவசியமான விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக பாதைகளினுடைய ஓரங்கள் பாதைகளுடைய ஊழல் முடுக்குகள் இருக்கின்றன எங்களுக்கு வேற வழி இல்லையா எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி தாங்க என்று கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய நேரத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படி என்றால் அந்த பாதைக்கு செய்ய வேண்டிய உரிமையை செய்யுங்க பாதைக்கு என்ன உரிமை நாங்க பாட்டு ஓரமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் பலவங்க பலவங்க போயிட்டு இருக்கிறாங்க பாதைக்கு என்ன உரிமை என்று வமா ஹக்கு தரீக்கா ரசூலல்லாஹ் தான் பாதைக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன உரிமை என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கவ்வுல் பஸர் பார்வையை தாழ்த்துவது கஃபுல் அதா மற்றவர்களுக்கு நோவினை கொடுப்பதை தவிர்த்து கொள்வது ரத்து சலாம் சலாத்திற்கு பதில் சொல்வது ஒரு அமுர் பில் மஅரூஃப் வல் நஹ்யி அனில் முன்கர் நன்மையை ஏவது தீமையை தடுப்பது நன்மையை ஏவது தீமையை தடுப்பது இந்த இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது மிக முக்கியமான அம்சம் ஈமானிய செயல் உணர்வு சார்ந்தது இந்த சமுதாயத்தில் இருந்து இந்த செயலை பிரித்து விட முடியாத அளவிற்கு ஒன்றோடு ஒன்று பின்னி பிழைதல் நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மன்றாட்டிற்கு முன்கரன் உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அவருடைய கையால் தடுக்கட்டும் அதற்கு திராணி இல்லை என்று சொன்னால் அதற்கான கெப்பாசிட்டி அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் பனிரிசாணிகி அவருடைய நாவினால் தடுக்கட்டும் அதற்கான திராணியும் இல்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில இது அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட தீமையான காரியம் என்று வெறுத்து அதிலிருந்து விலகி ஒரு வெறுப்புணர்வோடு அவர் வாழட்டும் என்பதாக அவருடைய மனதில் அது குறித்த வெறுப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஈமானுடைய ஆக கடைசி நிலை கடை கோடி நிலை இதுதான் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார் நன்மையை ஏவுவது மட்டும் அமலாக ஆகாது தீமையை தடுப்பது மட்டும் அமலாக ஆகாது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயம் என்னுடைய உயிர் எவர் கைவசம் இருக்கின்றதோ அவர் மீது சத்தியம் என்று சொல்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னிடம் இருந்து தண்டனையே வேதனையே உங்கள் மீது இறக்கி வைப்பான் பிறகு அந்த வேதனையை அகற்றும்படி நீங்கள் அல்லாஹ்வின் இடத்தில் துஆ செய்வீர்கள் உங்களுடைய துஆவிற்கு பதிலளிக்கப்படாது உங்களுடைய துஆவிற்கு பதிலளிக்கப்படாது அதே கருத்தை கொண்டு ஹதீஸ் இன்னொரு இடத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது அநியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா சுமத்துவான் அக்கிரமம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா சுமத்துவான் கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா சுமத்துவான் ஃபயதுஉ சியாரகும் அவர்களுடைய அடக்கு முறை கொடுங்கோல் அநியாயத்தை பார்த்து உங்களில் இருக்கக்கூடிய நல்லோர்கள் அல்லாஹ் விடத்தில் துவா கேட்பார்கள் யாரும் இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களது ஆட்சி பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள்வாயாக என்று துவா செய்தால் அவர்களுடைய துவாவிற்கு பதிலளிக்கப்படாது யாருடைய துவா சாமானியர்கள் அல்ல உங்களில் இருக்கக்கூடிய சாலிகர்கள் சாலிகர்களுடைய துவாவிற்கு பதிலளிக்கப்படாது என்ன விளங்குறது தெரியுமா நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது அது ஆப்ஷன் கிடையாது இந்த சமுதாயத்துல அதை செஞ்சா செய்யலாம் இல்லனா செய்ய தேவையில்லை என்பது கிடையாது மற்றொரு ஹதீஸ்ல வரக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுக்கு அவனுடைய குடும்பத்துல அவனுடைய மனைவியில அவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல பொருளாதார விஷயத்துல அண்டை வீட்டாருடைய விஷயத்துல ஏற்படக்கூடிய எல்லா விதமான மன உளைச்சல்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு எதுல இருக்குது தெரியுமா அவன் தொடக்கூடிய தொழுகையில அவன் வைக்கக்கூடிய நோன்புல அவன் கொடுக்கக்கூடிய சதக்காவில வல் அம்ரு பில் மஅரூஃப் வல் நஹ்யி அனில் முன்கர் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுல அந்த மன உளைச்சலுக்கான தீர்வு இருக்கிறது என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது இந்த சமுதாயத்தில் இருந்து எந்த வகையிலும் பிரிக்க முடியாது அந்த செயல்ல இருந்து இந்த சமுதாயம் பின்வாங்க முடியாது நானும் அதை செய்ய முடியாது அதுக்கு ஒரு இயக்கம் இருக்குது அதுக்கு ஒரு ஜமாத் இருக்கு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க அதை பார்த்துப்பாங்க இவருக்கு வேலை வெட்டி இல்லையா கடைக்கண்டி இல்லையா குடும்பம் இல்லையா பொருளாதாரம் இல்லையா அதை பார்க்கறதா இதை பார்க்கறதா என்பதாக நாம் கேட்கின்றோம் நம்முடைய எல்லா விதமான பின்னடைவுகள் குஃபார்
இஸ்லாமிய இயக்கங்களுக்குள்ள நாம் போவோம். வரவரம் பேசக்கூடிய நேரத்தில் அதாவது நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவுகள் வந்து அந்த 72 கூட்ட சரணாலயத்தில் சொன்ன அந்த கூட்டத்தினாக அவன் எந்த அமைப்பை எந்த இயக்கத்தை எந்த ஜமாத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் இஸ்லாமியத்தான். அவன் இஸ்லாமிய உணர்வோட தான் பார்க்கணும். இஸ்லாமிய முஸ்லிமிற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நாம எப்படி தோல் கொடுக்க வேண்டுமோ குரல் கொடுக்க வேண்டுமோ அதே தோலை அதே குரலை தான் கொடுத்து ஆக வேண்டும். அவன் இன்னொரு இயக்கம் அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, சலாம் சொல்ல மாட்டேன், அவனுடைய பிரச்சனைய நான் வந்து தலை இடமாட்டேன் என்பதாக சொல்வது அது அசோபியா இனவாத சிந்தனை அப்படிங்கிறது சென்ற வார விமானனுடைய பயான்கள் நாம பார்த்தோம். அப்ப இயக்கம் கூடுமா கூடாதா இஸ்லாத்துல? இயக்கம் கூடுமா கூடாதா என்பதனை விட கண்டிப்பாக இயக்கம் என்பது இருக்க வேண்டும். ஒரு இயக்கம் இருப்பது என்பது சவுதி கிஃபாயா. சவுதி கிஃபாயா என்ன? ஜனாசா தொழுகையினுடைய சட்டம். ஒரு ஜனாசா இருந்துருச்சு, 100 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் ஜனாசா தொழுதுட்டாங்க, 90 பேர் உள்ள மீது உள்ள கடமை நீங்கி விடுகின்றது, யாருமே தொழுகலனா அனைவரே குற்றவாளி. அதே போன்று ஒரு இயக்கம் வந்து இருந்தால் அந்த இயக்கத்துல பணிபுரியக்கூடிய ஒரு 10 நபராவது இருக்க வேண்டும். அப்படி இருப்பது ஃபர்து கிஃபாயா. பல இயக்கங்கள் இருப்பது அனுமதி கூடாது என்பது கிடையாது. ஒரு இயக்கம் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும், பல இயக்கங்கள் அது அனுமதி. அப்ப இயக்கத்திற்கான ஆதாரம் என்றுதான் குர்ஆனுடைய வசனத்துல பார்க்கும் பொழுது ஆல் இம்ரான் அத்தியாயத்தினுடைய 104வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களில் ஒரு இயக்கம் இருக்கட்டும், உங்களில் ஒரு இயக்கம் இருக்கட்டும். அந்த இயக்கத்தினுடைய உருவாக்கம் அவைகளுடைய செயல்பாடுகள் அவைகளுடைய ஆக்கப்பூர்வமான களப்பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக ஷர்த்த சொல்றா, நிபந்தனை சொல்றா. இந்த அடிப்படையில் தான் இயக்கம் அமைக்கப்பட வேண்டும். சமூகம் முழுமையான சீர்திருத்தத்தை பெறுவதற்கான வழிமுறையை அல்லாஹ்வுத்தாலா இந்த வசனத்தின் மூலமாக விவரிக்கின்றான். எப்படிப்பட்ட சமுதாயம் நலவின் பக்கம் அழைக்கக்கூடிய நன்மையான காரியங்களை செய்யும்படி மற்ற மக்களை தூண்டக்கூடிய தீமையான காரியங்களை பார்த்தால் அது வெறுப்புணர்வு தட்டக்கூடிய அதனை தவிர்த்து வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழுவினர் எப்பொழுதும் இரு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். இந்த வசனம் இறங்கிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களுக்கு இந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. ஓதி காமித்து விட்டு சொல்றாங்க, இல்ல அல்லாஹ்வுத்தாலா ஹைர்னு சொல்றாங்க, உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், ஒரு இயக்கம் இருக்கட்டும், எதிரோனையில ஹை அந்த இயக்கம் நலவுகளின் பக்கம் அழைக்கட்டும். ஹைர்னா என்ன தெரியுமா? இத்திபாவுல் குர்ஆன் வ சுன்னதி. ஹைர் என்பது குர்ஆனையும் என்னுடைய வழிமுறையையும் பின்பற்றுவதில்தான் ஹைர் இருக்கிறது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹைருக்கான விளக்கத்தை தராங்க. சரி, இந்த வசனத்துல கவனப்படுத்த வேண்டிய செய்தி என்று இரண்டு செய்திகள் இருக்கு. நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அப்ப நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்று முதல்ல அந்த இயக்கம் விலகி இருக்கவே. நன்மனா என்ன, தீமனா என்ன அப்படிங்கறத அந்த இயக்கம் விலகி இருக்கணும். அல்லாஹ் இயக்கத்திற்கான அனுமதியை கொடுத்துட்டான், கண்டிப்பா ஒரு இயக்கமாக இருந்தாகணும். இயக்கத்தை வைத்துதான் இஸ்லாம் மேலோங்க வைக்க முடியும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கத்தினுடைய வரலாற்று பதிவு என்பது இன்றைக்கும் வயிறுகளால் மில்லி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தை அல்லாஹ்வுத்தாலா இந்த சமுதாயத்தில் எதிர்பார்க்க. அப்ப இயக்கம் என்று இதற்கு வசனத்துல கவனப்படுத்த வேண்டிய இரண்டு செய்தியில முதலாவது செய்தி நன்மனா என்ன, தீமனா என்ன என்று அந்த இயக்கம் விலகி கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவுல வருகிற ஒரு விஷயம் நன்மன்படுது, அதை நன்மன் ஆக்கிட முடியுமா? என்னுடைய பார்வையில ஒரு வந்து தீமன்படுது, அதை தீமை ஆக்கிட முடியுமா? நன்மை தீமை என்பதனை நாம் முடிவு செய்யக்கூடாது. நாம் எதனை நன்மை தீமை என்பதாக விலகி வைத்திருக்கிறோமோ அது நன்மை தீமை கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் நன்மைகள் என்று சொல்லியிருக்கிறார்களோ அவைகள் தான் நன்மை, எவைகளை எல்லாம் தீமை என்பதாக சொல்லியிருக்கிறார்களோ அவைகள் தான் தீமை. அந்த கான்செப்ட்ல அந்த பார்வையில நன்மையை தீமைய அந்த இயக்கமாக நன்மனா என்ன தீமனா என்ன முதல்ல அந்த இயக்கம் இதை விலகி இருக்கணும். அந்த நன்மை தீமை அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய அறிவு அந்த நன்மை தீமையை முடிவு செய்யக்கூடாது. இது முதல் விஷயம்.
நெகட்டிவ்னா என்ன? அப்படி பிரியவே கூடாது. அப்ப இத நெகட்டிவ் என்று சொன்னால் அவர்கள் பிரிந்ததை போட்டு நீங்கள் தேசமாக இனமாக மொழியை வைத்து நிறத்தை வைத்து நேஷனலிசம் தேசியவாத சிந்தனையை அடிப்படையில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அது நெகட்டிவ். மூன்றாவதாக நியூட்ரல். நியூட்ரலா எப்படி? இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபிக்கியினுடைய சட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருவார், நைல் நதி குறுக்கிடும், அல்லாஹ் இவருடைய கட்டை அசாப கொண்டு அடியை கட்டு அடிப்பாக 12 வழிகளாக பிரியும். அந்த 12 வழிகள்ல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுகள் 12 வழிகள்ல பிரிந்து அந்த அக்கறைக்கு போய் சேருவாங்க. வழிகள் பிரிந்தாலும் அவர்களுடைய இலக்கை அடைந்தார்கள். இது நியூட்ரல். இது வந்து அனுமதி இருக்கின்றது. அதாவது அல்லாஹ் ரசூல் காட்டிய அந்த வழிமுறையில இஜ்திஹாத் என்ற முயற்சிய ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வு இந்த வழியில சென்றா இந்த இஸ்லாமிய கான்செப்ட நம்மால் அடைய முடியும் என்பதற்கான மூல கூறுகள் முகாந்திரங்கள் இருந்தால் அந்த வழியில சென்று நம்முடைய இஸ்லாமிய கான்செப்ட அடையலாம். இது நியூட்ரல். அப்ப பாசிட்டிவ். இப்படி இப்ப நாம பிரிந்து செயல்படுகின்றோம் அல்லவா? தொழுகைக்கென்று அழைக்கக்கூடிய கூட்டம், தத்வீர் தஸ்கீர் செய்வதற்காக ஒரு கூட்டம், நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை குஃபார்களுடைய அடக்குமுறையில் இருந்து பாதுகாப்பதற்காக துடைத்து எரிவதற்காக ஒரு கூட்டம் என்பதாக இந்த கூட்டம் எல்லாம் நபி அவர்கள் சொன்ன அந்த 72 பிரிவுகள்ல கிடையவே கிடையாது. எல்லாம் இஸ்லாமியர்கள் தான், எல்லா முஸ்லீம்கள் தான். ஆனால் நாம் செல்லக்கூடிய அந்த பாதை சரியானதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையில இருக்குதா? வல்தக்கும் மேற்கும் உம்மத்தோன். உங்களின் ஒரு கூட்டம் ஒரு இயக்கம் இருக்கட்டும், கயிறின் பக்கம் அழைக்கக்கூடிய, நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கட்டும். அவர்கள் தான் அவர்களுடைய கான்செப்டை அடைய முடியும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுருங்க சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் எதை இந்த சமூகத்திற்கு ஷரியாத்தாக கொடுத்திருக்கின்றார் அதை நிலைநாட்ட, அதை பாதுகாக்க, அதை பரப்ப யார் பாடுபடுகின்றார்களோ அவர்கள் தான் வழித்தக்கும் நிற்கும் உம்மத்தும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அது அல்லாம குஃபார்களுடைய சிந்தனையை மேலோங்குவதற்காக அவர்கள் காட்டித்தந்த அந்த வழிமுறையில நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக யார் பாடுபடுகின்றார்களோ அவர்கள் வழித்தக்கும் நிற்கும் உம்மத்தும் என்ற அந்த வட்டத்திற்குள் வரமாட்டார். இஸ்லாத்தினுடைய பார்வையில அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு விதம் என்பதாக இருக்கின்றது. ஒரு அமைப்பு இருக்கின்றது, அது நல்ல அமைப்பா அது தவறான அமைப்பா, அந்த அமைப்பின் மூலமாக இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் பயன் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதற்கு ஒரு 4 அளவுகோல் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தருகின்றது. முதலாவதாக அந்த அமைப்பினுடைய உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, ஐடியா என்பதாக சொல்வார்கள். எந்த நோக்கத்திற்காக அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அதுல வந்து கிளியாரிட்டி இருக்கின்றதா, ஒரு தெளிவு அவர்களிடத்தில் இருக்கின்றதா? இதை ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகின்றது, உருவாக்கப்பட்ட ஆரம்பத்தில் எங்களுடைய கான்செப்ட் இதுதான் என்பதாக சொல்கின்றார்கள். ஒரு சில காலம் கழிந்ததற்கு பிறகு அவர்களுடைய கான்செப்ட் லட்சியம் விரைவிலமாக அமைகின்றது. இது செட் ஆகல, நாங்கள் இந்த வழிமுறையை கையில் எடுத்திருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றார்கள். கேட்டால், நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த சமூகத்தை மேலோங்க செய்வதற்காக இதை செய்கின்றோம் என்பதாக சொல்கின்றார்கள். எதை செய்தால் இஸ்லாமிய மார்க்கம் நிலைநாட்டப்படும், எதை செய்தால் இந்த சமூகம் மேலோங்கப்படும் என்ற அந்த கிளாரிட்டி, அந்த தெளிவு இயக்கத்தினர் இருக்கும். முதலாவதாக ஐடியா, அவர்களுடைய இஸ்லாமிய ஐடியா அது சரியானதாக இருக்க வேண்டும். 5 வருடத்திற்கு ஒரு தடவை, 10 வருடங்களுக்கு ஒரு தடவை அந்த அமைப்பினுடைய ஐடியா மாறாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, வழிமுறையில் தெளிவு இருக்க வேண்டும். அதாவது மெத்தட் இருக்கிறது அல்லவா,
அந்த இயக்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த வழிமுறை வந்து தெளிவானதாக இருக்க வேண்டும். இதை செஞ்சா இதை நம்மால் அடைய முடியும். எனக்கு 234 தொகுதிகள் தமிழகத்துல இருக்குது. ஒரு 70-80-100 சீட்டு கிட்ட நாம ஜெயிச்சு சட்டமன்றத்துல உட்கார்ந்துகிட்டா இந்த சமூகத்தை பாதுகாத்து விடலாம் என்பதாக சொல்கின்றார்கள். இதை செய்தால் இதை நம்மால் அடைய முடியும். அதற்கான பாசிபிலிட்டி இருக்கின்றதா என்று பார்த்தால் கிடையாது. இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்ற இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. அந்த இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்ல, பாராளுமன்றங்கள்ல முஸ்லீம் உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்ல தான் எம்எல்ஏவா எம்பியா இருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் எல்லா அமைச்சர்களாகவும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாடுகளில் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்க முடிந்ததா? அப்ப இதை செய்தால் இதை அடைய முடியும் என்ற அதற்கான பாசிபிலிட்டி அவர்களால் தர முடியுமா? அப்ப பெட்டர் இரண்டாவது ஒரு இயக்கத்தினுடைய மெத்தட் அது சரியானதாக இருக்க வேண்டும், வழிமுறையில் தெரிவி இருக்க வேண்டும். மூன்றாவதாக லீடர் கெபாசிட்டி. லீடர் கெபாசிட்டி, அந்த இயக்கத்தினுடைய தலைவர் எந்த இயக்கமோ அதனுடைய பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி அது இயக்கக்கூடாது. பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி எந்த இயக்கமும் இருக்கக்கூடாது. அந்த தலைவனுடைய சிந்தனையும் செயலும் எப்போதும் ஒரே மாதிரியான வழிமுறையில இருக்கலாம். இஸ்லாம் காண்பித்ததல்ல, அந்த வழிமுறையில இருக்க வேண்டும். காலத்திற்கு தோதுவாக, நேரத்திற்கு தோதுவாக, சூழ்நிலைக்கு தோதுவாக, இடத்திற்கு தோதுவாக, ஆட்சி மாற்றத்திற்கு தோதுவாக அவருடைய சிந்தனை, அவருடைய வழிமுறை மாறக்கூடாது. அவருடைய லீடர் கெபாசிட்டி என்பது அவருடைய சிந்தனையும் செயலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். நான்காவது ஆர்கனைசி. அந்த இயக்கத்துல சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் எதற்காக நாம் இணைந்துள்ளோம்? அவர் இயக்கவாதி, இந்த இயக்கத்தில் இருக்கிற இந்த இயக்கத்தினுடைய கலப்பணி என்ன, செயல்பாடுகள் என்ன, உருவாக்கத்தினுடைய நோக்கம் என்ன என்பதனை விளக்கி அந்த இயக்கத்துல களம் இறங்கி கலப்பணி ஆற்ற வேண்டுமே தவிர தன்னுடைய தனிப்பட்ட சொந்த உபயோகத்திற்காக, தனக்கு ஒரு பேர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும், சுயநலத்திற்காக மீடியா அதாவது ஊடகத்தினுடைய வெளிச்சம் கிடைக்கும், ஒரு பதவி தருவாங்க, நம்மளை வந்து மீடியாக்களை கூப்பிடுவாங்க, ஒரு பிரச்சனை வந்தா பேச சொல்லுவாங்க, நான் நம்முடைய கருத்தை நம்முடைய அறிவை அந்த இடத்துல வெளிப்படுத்தலாம் என்ற அந்த நோக்கத்திற்காக இயக்கத்தில் பயணிக்க கூடாது. இயக்கவாதிகள் ஆர்கனைசிங் என்பது எதற்காக இணைந்துள்ளோம்? இந்த உலகத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குறை மதியா உருவாக்கப்பட்ட மற்ற சமயங்கள், மற்ற சித்தாந்தங்கள், மற்ற இதிகாசங்கள் அனைத்தை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற அந்த கான்செப்ட் ஆர்கனைசிங் இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாம் பார்க்கக்கூடிய பார்வை நான்கு விதமான அளவுகோல். முதலாவதாக அந்த இயக்கத்தினுடைய ஐடியா, இரண்டாவதாக அந்த இயக்கத்தினுடைய பெட்டர், மூன்றாவதாக அந்த இயக்கத்தினுடைய லீடர் கெபாசிட்டி, நான்காவதாக ஆர்கனைசிங். இந்த நான்கும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வகுக்கப்பட்டதாக இருந்தால், இஸ்லாம் அதற்காக அல்லாஹ் மகத்தான வெற்றியை தருவதாக இருந்தால் தாராளமாக அந்த இயக்கத்தில் பயணிக்கலாம். எந்த விதமான தடை கற்களோ தடுப்பு சுவர்களோ கிடையாது. கண்டிப்பாக இயக்கத்தில் இஸ்லாமிய இருந்தாக வேண்டும். இருந்தால்தான் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்ற அந்த ஆக்கப்பூர்வமான அல்லாஹ்வினுடைய கட்டளையை, நபியவர்களுடைய வழிமுறையை நம்மால் செய்ய முடியும். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பட்டதாரியான இளைஞர்கள் வந்து சமுதாயத்தில் அதிகம். நன்மையான காரியத்தை ஏவுவது, தீமையான காரியத்தை தடுப்பதுனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? சமூக வலைத்தளங்கள் வந்து, அதாவது விஞ்ஞான மருந்த யுகம், ஒரு செகண்ட்ல இங்க இருக்கு, இங்க இருந்து உலகத்தினுடைய எந்த மூளை முடிக்க வேண்டுமானாலும் நாம ஒரு செய்தியை பரப்பலாம். அப்படிப்பட்ட காலகட்டம். ஒரு மாதத்திற்கு முன்பாக நெல்லை முபாரக் அவர்கள் ஒரு திருமண வைபவத்திற்கு வந்திருந்தார். அவருடைய உரையில சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய ட்விட்டர் என்ற ஒரு தரம், அந்த தரத்துல வந்து கிட்டத்தட்ட பயணிக்க கூடியவர்கள் கிராஜுவேட், அதாவது படித்த பட்டதாரிகள் தான் அந்த இயக்கத்தை அந்த இதுல வந்து சோசியல் மீடியால பயணிக்க முடியும். சாதாரணமா நம்ம பேஸ்புக்க, வாட்ஸ்அப்ப பயன்படுத்துற மாதிரி ட்விட்டர் பயன்படுத்த முடியாது. அப்ப இந்த ட்விட்டர்ல வந்து கிட்டத்தட்ட அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் மூன்று நாட்டை சார்ந்தவர்கள், இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா. இந்த மூன்று நாட்டை சார்ந்தவர்கள் தான் ட்விட்டர் வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த ட்விட்டர் வந்து எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், 85% இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான துர்பிரச்சாரத்தை, மோசமான, ஆபத்தான, கேவலமான இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரு குறை கண்ணோடு, தவறான கண்ணோடு இந்த மனித சமுதாயத்தை பார்க்க வைக்கக்கூடிய வேலை 85% ட்விட்டர்ல வந்து நடந்து கொண்டிருக்கின்றது.
அதிகமாக பயன்படுத்துவது மூன்று நாட்டவர்கள் இங்கிலாந்து இந்தியா அமெரிக்கா இந்த 85% அவர்கள் யார் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து உருவாக்குற அதில் உருவாக்குறாங்க என்று பார்த்தால் இந்தியர்கள் தான் இந்தியர்கள் தான் நீங்க படித்த இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய நீங்க வந்து உங்களுடைய சோசியல் மீடியாவை பெருமளே ஒரு டைம் பாஸ் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துகிறீர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை உணர்ந்து உள்வாங்கி அதனுடைய நாலேஜை உள்வாங்கி இது போன்று இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக வரக்கூடிய அந்த துர்பிரச்சாரத்திற்கு அதிகாரப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான பதிலை தருவதன் மூலமாக நன்மையை ஏவி தீமையை தடுக்க முடியும் இதே சோசியல் மீடியாவின் மூலமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனை குப்பார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையை இளைஞர்கள் தாராளமாக செய்யலாமே வெறுமனே உங்களுடைய யூடியூப்பிலும் உங்களுடைய பேஸ்புக்கிலும் உங்களுடைய வாட்ஸ்அப் தளங்களிலும் வீர் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பார்ப்பதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் நீங்கள் வீர் உங்களுடைய நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அறிவு நாலேஜை வைத்து இஸ்லாத்தை பரப்புவதற்கும் இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய தவறான கருத்துகளுக்கு ஆதாரப்பூர்வமான பதிலை பதிவு செய்வதற்கும் நீங்க அந்த வேலையை இழக்கலாமே தாராளமாக அப்ப வந்துட்டோம் உங்களை ஒரு கூட்டம் இருக்கட்டும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கட்டும் என்று சொன்னால் இந்த இப்படிப்பட்ட அதாவது விஞ்ஞான விண்ணை முட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுவும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட இயக்கம் இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்பதாக காட்டி தந்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட இயக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையில இதை இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய சகோதரர்கள் அமைப்பினுடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சிந்தனை வயப்பட்டு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தவறான வழிமுறைகளை தவறான கருத்து உருவாக்கங்களை கலைந்து அல்லாஹ் ரசூல் காட்டிய அந்த வழிமுறையில் அவர்களுடைய இயக்கத்தை நடத்தி செல்லக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு